அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். தென்மேற்கு பருவமழை தமிழகத்திலே எல்லா மாவட்டங்களிலும் போதிய அளவு பெய்திருக்கின்றன. இதனால் நிலத்தடி நீர் உயர்ந்துள்ளது. ஒரு சில மாவட்டத்தை தவிர்த்து பெரும்பாலான மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை நன்றாக இருந்திருக்கின்றன. சுமார் 24% கூடுதலாக மழைப்பொழிவு இருப்பதாக கணக்கிடப்படுகின்றது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை தவிர்த்து அதேபோல நல்ல மழை பெய்த காரணத்தினாலே இன்றைக்கு வேளாண் உற்பத்தி சிறந்து விளங்குகின்றது தமிழகத்திலே. குறிப்பிட்ட காலத்திலே பருவமழை பெய்ததின் விளைவாக விவசாயிகள் உரிய நேரத்திலே பயிரிட்டு நல்ல விளைச்சலை பெற்றுக்கின்றார்கள். இப்பொழுது வடகிழக்கு பருவமழை துவங்க இருக்கின்ற காலகட்டம். வடகிழக்கு பருவமழையை எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றி நம்முடைய வருவாய்த்துறை அதிகாரிகள் இங்கே தெளிவுபடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழையின் போது இன்றைக்கு புயல் ஏற்படுகின்றன, கனமழை பெய்கின்றன. இதனால் மக்கள் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள். இந்த பாதிப்புக்கு ஏற்படாமல் தடுப்பதற்கு இன்றைக்கு அரசு பல்வேறு நடவடிக்கை எடுக்க முன்வந்துள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வடகிழக்கு பருவமழையின் போது ஏற்கனவே எந்தெந்த பகுதியில் புயல் கனமழை பெய்திருக்கிறது கண்டறிந்து அங்கெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது, விவசாயிகளுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்குவது போன்ற அம்சங்களை இங்கே எடுத்துச் சொல்லியிருக்கின்றார்கள். வடகிழக்கு பருவமழையின் போது அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பற்றியும் இங்கே தெளிவுபடுத்தப்படுகின்றன. இன்றைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு அந்த பருவமழை காலங்களிலே வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, காவல்துறை, மின்சாரத்துறை, சுகாதாரத்துறை, குடிநீர் வடிகால்வரத்துறை, இந்த துறை எல்லாம் அத்தியாவசிய துறைகள். இந்த துறையின் மூலமாக வடகிழக்கு பருவமழை பெய்கின்ற காலகட்டத்திலே தயார் நிலையில் வைக்கப்பட்டு எவ்வித பாதிப்புக்கும் மக்கள் உள்ளாகாமல் பார்த்துக் கொள்வதற்கு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு தயார் நிலையில் உள்ளது. பாதிக்கப்பட்டவர்களை தங்க வைப்பதற்கும், அதேபோல் புயல் வீசுகின்ற பொழுது சாலை ஓரங்களில் இருக்கின்ற மரங்கள் சாய்ந்தால் அதை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கு தேவையான உபகரண கருவிகள் தயார் நிலையில் வைக்கப்படுகின்றன. கனமழை பெய்கின்ற பொழுது அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பை இருந்து மக்களை மீட்பதற்கு படகுகள், அதேபோல தேசிய பேரிடர் மீட்பு குழு, மாநில பேரிடர் மீட்பு குழு எல்லாம் தயார் நிலையிலே வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன. அதேபோல அந்த காலகட்டத்தில் அத்தியாவசிய பொருட்கள் இருப்பை வைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதேபோல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிப்பதற்கு சுகாதாரத்துறையின் மூலமாக தேவையான மருந்துகள், மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வடகிழக்கு பருவமழையின் போது புயல் வீசினாலும் சரி அல்லது கனமழை பெய்தாலும் அந்த பெய்கின்ற மழை நீர் உபரியாக வெளியே செல்கின்ற கால்வாயெல்லாம் இன்றைக்கு சீர் செய்யப்பட்டிருக்கின்றன. வெள்ளத்தடுப்பு கால்வாய்கள் பல இடங்களில் அமைக்கப்படுகின்றன, சீர் செய்யப்பட்டுகின்றன. இதனால் பெய்கின்ற மழை நீர் அங்கே தேங்காமல் மக்கள் பாதிப்புக்குள்ளாகாமல் அந்த வெளியேறுகின்ற சூழ்நிலையை இன்றைக்கு உருவாக்கப்படுகின்றன. அதேபோல் மீனவர்கள் கடலுக்கு செல்கின்ற பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தகவல் தொடர்பு கொள்வதற்காக அவர்களுக்கு கருவிகள் வழங்கப்படுகின்றன. அதன் மூலமாக அவர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக தகவல் கொடுக்கப்பட்டு அந்த புயல் காலங்களிலே அவர்கள் பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றதையும் இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன்.
இப்படி எல்லா வகையிலுமே இன்றைக்கு அரசு வடகிழக்கு பருவமழையை எப்படி எதிர்கொள்வது, இன்றைக்கு புயல் வீசினாலும் சரி கனமழை பெய்தாலும் அதிலிருந்து மக்களை மீட்பதற்கு அரசு அனைத்து வகையிலும் தயாராக என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இங்கே கலந்து கொண்டுள்ள உயர் அதிகாரிகள் இன்றைக்கு தங்களுடைய கருத்துக்களை இங்கே தெரிவித்துக்கின்றார்கள். அரசு அனைத்து கருத்துக்களையும் இன்றைக்கு எடுத்துக்கொண்டு எவ்விதத்திலும் வடகிழக்கு பருவமழையினால் மக்கள் பாதிக்காத அளவிற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வடகிழக்கு பருவமழையின் போது வருவாய்த்துறையின் மூலமாக 24 மணி நேரம் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல சென்னை மாநகராட்சியில் இன்றைக்கு வடகிழக்கு பருவமழையின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக 24 மணி நேரம் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலமாக தமிழ்நாட்டிலும் சரி இல்லை சென்னை மாநகராட்சியிலும் எந்த பகுதியிலும் வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்கு இன்றைக்கு வருவாய்த்துறையும் சென்னை மாநகராட்சியும் தயார் நிலையில் இருக்கின்றது இந்த நேரத்தில் தெரிவித்து, அதேபோல இந்த பருவ மழை பெய்கின்ற பொழுது இதனால் ஏற்படுகின்ற நோய்கள் அது பராமல் தடுப்பதற்கு ஆங்காங்கே முகாம்கள் நடத்தப்படுகின்றன. நடமாடும் மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்தந்த பகுதிக்கே நேரடியாக அந்த வாகனங்கள் சென்று நடமாடும் மருத்துவ குழு அவர்களை அணுகி அவர்களுக்கு சிகிச்சை அளித்து நடவடிக்கை எடுப்பதற்காக அரசு இன்றைக்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகின்றன. ஆக தமிழகத்தை பொறுத்தவரையும் வடகிழக்கு பருவமழையினால் எந்த விதத்திலும் மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அனைத்து வகையிலும் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் பொதுமக்களும் அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும். இது ஒரு சோதனையான நேரம். இன்றைக்கு கொரோனா வைரஸ் பரவல் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு வடகிழக்கு பருவமழையினால் ஏதாவது பாதிப்புக்கு ஏற்படும் என்று கருதிதான் இன்றைக்கு அரசு தயார் நிலையிலே வைக்கப்படுகின்றது. அந்த வகையிலே பொதுமக்கள் இன்றைக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டவாறு இன்றைக்கு மார்க்கெட்டுக்கு சென்றால் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். வெளியிலே சென்றால் அவசியம் முகக்கவசம் அணிய வேண்டும். வெளியிலே சென்று வீட்டுக்கு செல்கின்ற பொழுது கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவ வேண்டும். வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் பின்பற்றினால் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க முடியும். இன்றைக்கு இந்தியாவில் பிற மாநில ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது தமிழகத்திலே இன்றைக்கு படிப்படியாக கொரோனா வைரஸ் பரவல் இன்றைக்கு குறைக்கப்பட்டு வருகின்றன. ஆரம்ப காலகட்டத்திலே சற்று அதிகமாக இருந்தது. இன்றைக்கு அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கு பரிசோதனை ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் அதிக அளவில் எடுத்ததின் விளைவாக இன்றைக்கு கொரோனா வைரஸ் பரவல் இன்றைக்கு குறைக்கப்படுகின்றது. இன்றைக்கு ஏறத்தால ஒரு 90% தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு 90% தளர்வுகள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலும் இன்றைக்கு நோய் பரவல் கட்டுக்குள் அரசு வைத்திருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதை பொதுமக்கள் அருள்கூர்ந்து கடைகளுக்கு சென்றாலும் சரி, எழுத மீன் மார்க்கெட்டுக்கோ இறைச்சி கூடத்துக்கு சென்றாலும் சரி, காய்கறி வாங்குவதற்கு மார்க்கெட்டுக்கு சென்றாலும் அரசு அறிவித்த வழிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கின்றேன். அவர்கள் அரசுடைய வழிகாட்டு முறைகளை கடைபிடித்தால்தான் நோய் பரவலை தடுக்க முடியும். இது பொதுமக்கள் கையில் தான் இருக்கின்றது. இதற்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. கொரோனா வைரஸ் நோய் ஏற்பட்டவர்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிப்பதற்கு இன்னும் மருந்து கண்டறியப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டு அரசு அறிவித்த வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றினால் நோய் பரவலை தடுக்கலாம். இதுதான் இதுக்கு மருந்து. ஆகவே இது ஒரு தொற்று நோய், எளிதாக ஒருவரிடம் மற்றொருக்கு பரவக்கூடிய நோய். இதையெல்லாம் அறிந்து பொதுமக்கள் விழிப்போடு இருந்து இன்றைக்கு அரசுக்கு உதவ வேண்டும். அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.